ஓகே ஹாய் ஹலோ எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஸ்டரியை நம்ம சால்வ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, மலேசியன் ஏர்லைனுக்கு சொந்தமான 370 அப்படிங்கிற ஃபிளைட் மார்ச் மாசம் 8ஆம் தேதி 2014 காணா போச்சு. அந்த பிளைட் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரைவேட் கம்பெனில இருந்து ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு டேட்ல ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு ரொம்ப பெரிய ஹைப் அது கிரியேட் பண்ணிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா பாக்க போறோம். அதெல்லாம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ண போறது ஒரு வாட்டி தான் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஸ்டரியை பிரேக் பண்ண போறோம். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய ஹைப்ப கிரியேட் பண்ண ஒரு முக்கியமான மிஸ்டரியை நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் யோசிக்கிற விஷயம் பெர்முடா ட்ரையாங்கிள். இது பெர்முடா ட்ரையாங்கிள் கிடையாது, இட்ஸ் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான விஷயம். 6 வருஷத்துக்கு முன்னாடி காணா போன விஷயம் இன்னைக்கு இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரைவேட் கம்பெனில இருந்து ஒரு டிப்பு கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஹிண்டை போக்கஸ் பண்ணி அதனால நடக்கக்கூடிய ப்ராபபிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் என்னன்னு பாக்கணும் அப்படின்னா, நம்ம அன்னைக்கு டேட்டுக்கு தான் போடணும். அதாவது மார்ச் மாசம் 8ஆம் தேதி 2014 என்ன நடந்துச்சு? மார்ச் மாசம் 8ஆம் தேதி 2014 ஒரு பிளைட் வந்து மலேசியால இருந்து சைனாக்கு வர வேண்டியது. மலேசியால இருந்து ஏர்போன் ஆகுது, ஆனா சைனாக்கு லேண்ட் ஆகல. அந்த பிளைட்டோட டீடைல் என்ன அப்படின்னா, மலேசியன் ஏர்லைனுக்கு சொந்தமான MH370 அப்படிங்கிற பிளைட் மலேசியாவோட தலைநகரம் கோலாலம்பூர்ல இருந்து சைனாவோட தலைநகரம் பீஜிங்க்கு வர வேண்டிய பிளைட். அந்த பிளைட்டுக்குள்ள 239 பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் பாசஞ்சர், க்ரூ அண்ட் கேப்டன். 239 பேர் எடுத்துக்கிட்டு 777EV அதாவது 777 சீரிஸ்ல எக்ஸ்டர்னல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்கிராப்ட் வந்து மலேசியன் ஏர்லைனோட MH370. சோ அந்த பிளைட் வந்து அங்கிருந்து ஏர்போன் ஆகுது. ஏர்போன் ஆகுறதுக்கு முன்னாடியே எல்லா ப்ரொசீஜரும், எல்லா பிளைட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களோ எல்லா செக்யூரிட்டி ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணி தான் அந்த பிளைட் அங்கிருந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த பிளைட் வந்து டேக் ஆஃப் பாயிண்ட் போகுது. இப்ப டேக் ஆஃப் பாயிண்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகுது, ஆனா லேண்ட் ஆகல. சோ இந்த டைம்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேசிக்கான விஷயம் என்னைக்குனா, நீங்க யோசிச்சிருக்கீங்களா நம்ம கையில வச்சிருக்க மொபைல் நெட்வொர்க்ஸ் டவர்ஸ் எல்லாம் ஏன் அவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னு? சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே ஹைட்ல தான் இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த டவருக்கு கீழே நம்ம இருக்கப்ப மட்டும்தான் நமக்கு நெட்வொர்க் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க வந்து ஒரு 20-25 அடி டவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு 20வது மாடியில் 22வது மாடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்காது. காரணம் என்ன, அந்த டவர் ஹைட்டோட அதிக ஹைட்டுக்கு நீங்க போயிட்டீங்க. சோ அங்க உங்களுக்கு நெட்வொர்க் வேணும்னா அந்த டவரோட ஹைட் இன்னும் அதிகமா வேணும். சோ அதே கான்செப்ட் தான் ஏர்கிராப்ட்லயும் யூஸ் ஆகுது. அந்த MH370 அப்படிங்கிற பிளைட் ரன்வேல இருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஏடிசி கிட்ட பேசி கிளியரன்ஸ் வாங்குறாங்க. ஏர்கிராப்ட்ல எப்படி ஒர்க் ஆகும் அப்படி, இப்ப நம்ம மொபைல் வந்து நெட்வொர்க் வந்து இந்த எல்லா நெட்வொர்க்ஸும் வந்து நமக்கு டவர்ஸ் கொடுக்குறாங்க. சோ ஏர்கிராப்டுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சேட்டலைட் மூலியமா கிடைக்கும். சோ சேட்டலைட் மூலியமா கிடைக்கிறப்போ ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கவங்களும் ஒரே ஃப்ரீக்வன்சில இருக்கணும். ஏடிசியும் ஏர்கிராப்டும் ஒரே ஃப்ரீக்வன்சில இருக்கணும். லைக் நம்ம எஃப்எம் எப்படி யூஸ் பண்றோம், 93.5 இருந்தா மட்டும் தான் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். இதே விஷயம் தான் அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுது. சோ அவங்க வந்து ஒரு கோடு கொடுக்குறாங்க, ஒரு 10,000 feet வரைக்கும் நீங்க இந்த கோடை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஏடிசில இருந்து கொடுக்குறாங்க. ஏடிசில இருந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 1, 2, 3, 4, 10,000 feet MH370 அப்படின்னு சொன்னாங்கன்னா காக்பீட்ல உட்காந்து கேப்டன் அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும். MH370 10,000 feet 1, 2, 3, 4 அப்படின்னு அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும். அப்படி அக்னாலஜ்மெண்ட் பண்ணா மட்டும்தான் ரெண்டு பேருக்குமே ரீகன்ஃபார்ம் ஆகும், ஓகே அவங்க கரெக்டான ஃப்ரீக்வன்சி தான் நோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த கான்செப்ட் படி 10,000 feet வாங்கிட்டு ஏர்கிராப்ட் டேக் ஆஃப் ஆகுது. 10,000 feet இருந்து அடுத்தது போறதுக்கான கிளியரன்ஸ் கேக்குறாங்க. கிளியரன்ஸ் ஏடிசில கொடுத்து இன்னொரு கோடு கொடுக்குறாங்க. அந்த கோடை யூஸ் பண்ணி 25,000 feet போறாங்க. 25,000 feet இருந்து அடுத்த ஹைட்டுக்கு போறதுக்கான கிளியரன்ஸ் கேக்குறாங்க. கிளியரன்ஸ் கிடைக்குது, அவங்க வந்து கோடு கொடுக்குறாங்க, லைக் MH370 2345 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏர்கிராப்ட்ல இருந்து கேப்டன் MH370 குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாரு. அந்த பாயிண்ட்ல தான் ஏர்கிராப்டுக்கும் ஏடிசிக்கும் இந்த கனெக்ஷன் கட் ஆகுது. சோ அங்க இருந்து அந்த ஏர்கிராப்ட் யூடர்ன் போடுறாங்க. யூடர்ன் போடுறப்பயே எக்காஸ் அப்படிங்கிற டிவைஸையும் ஆஃப் பண்றாங்க, பர்சனலா ஆஃப் பண்றாங்க. அதாவது சிஸ்டம் எரர் எல்லாம் கிடையாது, இவங்க யாரும் சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க எக்காஸ் அப்படிங்கிற டிவைஸ். இந்த எக்காஸ் அப்படிங்கிற டிவைஸ் என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா, எந்த ஒரு மெசேஜ் பாஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு வெதரா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது எமர்ஜென்சி ப்ராப்ளமா இருக்கட்டும், ஏர்கிராப்ட்ல இருந்து ஏடிசிக்கும் ஏடிசில இருந்து ஏர்கிராப்டுக்கும் இந்த டிவைஸ் மூலியமா தான் கொடுப்பாங்க. அந்த டிவைஸையும் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த ஏர்கிராப்டை யூடர்ன் போடுறாங்க. யூடர்ன் போட்டுட்டு மலேசியா தாய்வானோட பார்டர் கிட்ட போறாங்க. தாய்வான்குள்ள போனா தாய்வான் அடிச்சிருவான், மலேசியாக்குள்ள சுத்தலாம். சோ இவங்க ரெண்டு பக்கமும் பார்டர் அப்படியே ஸ்விங் பண்ணிட்டு போயிட்டு பெனாங் அப்படிங்கிற சிட்டியா ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்களோட ஏர்கிராப்டோட விங்ஸ ரைட் அண்ட் லெப்ட் ஒரு வாட்டி ஷேக் பண்ணிட்டு திரும்ப யூடர்ன் போட்டு ஆஸ்திரேலியா பக்கமா அந்த ஏர்கிராப்ட் போகுது. போயிட்டு இருக்கப்போ ஒரு பாயிண்ட்ல நெட்வொர்க் கட் ஆகுது. சோ அந்த பாயிண்ட்ல தான் எல்லாருமே தேட ஆரம்பிச்சாங்க, எதுக்காக இந்த ஏர்கிராப்ட் அங்க போச்சு, நிறைய கேள்விகள் அங்கதான் எழும்புச்சு. சோ அந்த இடத்த நோட் பண்ணி சர்ச் பண்ணி, அதாவது ஏர்கிராப்ட தேடுற பணியில மட்டும் இந்த 6 வருஷத்துல 1,500 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. 25 நாடு சேர்ந்து 1,500 கோடி ரூபாய்.
செலவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஏர்கிராப்ட் எங்கன்னு தேடி கண்டுபிடிக்க. ஏன்னா அதுக்குள்ள 239 பேரோட உயிர் இருக்கு. இது வரைக்கும் கண்டிப்பா அவங்க இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதாவது அவங்க என்ன ஆனாங்க, அந்த பிளைட்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. சோ அந்த கேள்விக்கான பதில் இப்ப கிடைக்கிற மாதிரி இருக்கு. சோ காரணம் என்னன்னா, நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இப்ப ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த பிளைட் காணா போய் 7 மணி நேரம் கழிச்சுதான் மத்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இந்த பிளைட் காணா போச்சு அப்படின்னு. இந்த கட்டத்துல எல்லாருமே வைக்கிற ஒரு முக்கியமான அலிகேஷன் என்ன அப்படின்னா, இதுவே அமெரிக்காவோ இல்ல பிரிட்டனோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளைட் டைவர்ட் ஆகுறப்போ அவங்களோட அந்த எமர்ஜென்சி இந்த ஃபைட்டர் பிளைட்ஸ் வந்து அங்க அனுப்புவாங்க. அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்துல அந்த பிளைட்டை சேஸ் பண்ணி அந்த பிளைட் என்ன ஆச்சு எங்க இருக்கு அப்படின்னு தேடுவாங்க. ஏன் மலேசியன் கவர்மெண்ட் அதை தேடல அப்படிங்கிற ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் வருது. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஏன் ஒருத்தவங்க பர்சனலா வந்து இந்த மாதிரி சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்றாங்க, எக்காஸ் அப்படிங்கிற டிவைஸ் ஆஃப் பண்றாங்க, ஏன் ஃப்ரீக்வன்சி நோட் பண்ணல அப்படிங்கிற இன்னொரு கேள்வி வருது. இதெல்லாம் வச்சு ப்ராபபிலிட்டிஸ் என்னன்னு பாக்குறப்போ, ஒரு பைலட் அதாவது ஒரு 60 வருஷமா பிளை பண்ணிட்டு இருக்க ஒரு முக்கியமான பைலட் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்ல வந்து MH370 மிஸ்ட்ரி சால்வ் அப்படின்னு போடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிளைட்ட ஆக்சிடென்டா எதுவுமே அந்த பிளைட்டுக்கு ஆகல, பர்பஸ்ஃபுல்லா இன்டென்ஷனலா இந்த பிளைட்டுக்கு இப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷன தள்ளிருக்காங்க. அந்த பிளைட்ல இருந்த 239 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தவங்களுக்காச்சும் தெரியும் இந்த பிளைட் இந்த மாதிரிதான் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா அவர் எழுதியிருக்காரு. அவர் யார குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, அந்த பிளைட்டோட கேப்டன். அந்த கேப்டன் பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேப்டனுக்கு வந்து ஒரு 53 வயசு ஆகுது, ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேப்டன், மலேசியன் கவர்மெண்ட் கையால பல அவார்ட்ஸ் வாங்கின ஒரு கேப்டன். இந்த கேப்டன் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. அவர் வீட்டுல அவர் தனி சிமுலேட்டரே வச்சிருக்காரு. சிமுலேட்டர்னா வேற ஒன்றும் கிடையாது, எப்படி நம்ம வீடியோ கேம் விளையாடுறோம் அதே மாதிரி ஏர்கிராப்ட் செட்டப் வச்சு நீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி ஆப்ரேட் பண்றது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி சேஃபா லேண்ட் பண்றது, இந்த மாதிரி பல விஷயத்த வீட்டுல டாய் கார் மாதிரி வச்சு அவரு தனி ரூம் செட் பண்ணி சிமுலேட்டர் வச்சு ட்ரைன் பண்ணிட்டு இருக்க ஒரு கேப்டன் இந்த மாதிரி பேசிக்கான தப்பு பண்ண வாய்ப்பே கிடையாது. சோ இது வந்து கண்டிப்பா பர்பஸ்ஃபுல்லா இன்டென்ஷனலா பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அதாவது இந்த பிரைவேட் கம்பெனி சொல்லல, இந்த பிரைவேட்ல அவங்க கொடுத்த ஹிண்ட் என்னன்னா, இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ஏர்கிராப்ட் வந்து சிக்னல் கட் ஆயிருக்கு. சோ அது வரைக்கும் எங்களுக்கு சேட்டலைட்ல இமேஜ் கிடைச்சிருக்கு. ஏன்னா அது கவர்மெண்ட் சேட்டலைட் கிடையாது, பிரைவேட் சேட்டலைட். அந்த பிரைவேட் சேட்டலைட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாயிண்ட் வரைக்கும் எங்களுக்கு நெட்வொர்க் கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் அந்த பிளைட் என்ன ஆச்சுன்னு தெரியல, சோ அதுக்கப்புறம் கடலுக்குள்ள மூழ்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, 35 ஃபீட்டுக்கு மேல பிளைட் இருந்துச்சு, அந்த பிளைட் அப்படியே லேண்ட் ஆனிச்சுன்னா கூட அதிகபட்சம் 200-300 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பிளைட் டிராவல் ஆயிருக்கணும் கடலுக்கு அடியில. சோ எங்கேயுமே கிடைக்கல. 1500 கோடி ரூபாய் நாங்க செலவு பண்ணிருக்கோம், எல்லாரும் செலவு பண்ணி தேடி இருக்காங்க, இது வரைக்கும் அந்த பிளைட் எங்கன்னு தெரியல. இன்கேஸ் அவர் பர்சனலா பர்பஸ்ஃபுல்லா அந்த பிளைட் இப்படி ஷார்ப்பா கொண்டு டிப் பண்ணிருந்தாருன்னா, ஒரு அடிக்கு ஒரு பீஸ் கிடைச்சிருக்கணும். ஏன்னா அவ்வளவு போர்ஸா அந்த பிளைட் வரப்போ உங்க எல்லாத்துக்குமே தெரியும், கடல் வந்து தண்ணிங்கிறது வந்து கல்லு மாதிரி ஆயிடும். ஒரு ஹைட்டுக்கு மேல இருந்து விழுகுறப்போ அது கல்லு மாதிரி ஆயிடும். சோ அவ்வளவு ஹைட்ல இருந்து வந்து விழுகிறப்போ ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பீஸ் வந்து கிடைச்சிருக்கணும். ஏன்னா ஏர்கிராப்ட் ஃபுல்லாவே கூடு மாதிரிதான், சோ அந்த ஒரு மாதிரி எந்த ஒரு பார்ட்ஸுமே கிடைக்கல. இதெல்லாம் தாண்டி ஏன் அந்த இடத்துக்கு அவர் கொண்டு போயிருக்கணும்? சோ அவர் நிஜமாவே வெல் ட்ரைன்ட் கேப்டன். அவர் அங்க லேண்ட் பண்ணி கடலுக்கு அடியிலேயே கொஞ்ச தூரம் கொண்டு போயிருக்கணும், ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு ஃபோர்ஸ் இருந்துச்சு. சோ இது கடல்ல விழுந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது, கடல் வழியா உள்ள போய் எதனா ஒரு இன்சிடென்ட் கிரியேட் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்தபடியா ப்ராபபிலிட்டிஸ் என்னன்னு சொல்றாரு. ஓகே, இது நிஜமாவே ஆக்சிடென்டா இருந்தா இதெல்லாம் தான் வாய்ப்பா இருக்கும், ஆனா இதுல எதுவுமே நடந்திருக்க சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன முதல் விஷயம் சொல்றாருன்னா, பவர் கட் அப்படின்னாக்கா, அதாவது வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த எக்காஸ் அப்படிங்கிற டிவைஸ் ஆஃப் ஆனது, ஏடிசி கூட சிக்னல் கட் ஆனது, இதெல்லாம் பவர் கட் மூலியமா வந்துருந்துச்சு அப்படின்னா, இன்ஜினோட பவர் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஜென்ரேட்டர் இருக்கு, பிரைமரி பேட்டரி இருக்கு, செகண்டரி பேட்டரி இருக்கு, இன்வெர்டர் இருக்கு, இது எல்லாமே ஒரே நேரத்தில் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ இது பர்பஸ்ஃபுல்லா தான் ஆஃப் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், கேபின்ல வந்து இல்ல காக்பிட்லயோ கேபின்லயோ ஃபயர் ஆச்சு அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபயர் ஆனது வெறும் 30 நிமிஷத்துக்குள்ள, அதிகபட்சம் 30 நிமிஷத்துக்குள்ள எங்கேயோ பார்க் ஆயிருக்கு இல்ல எரிஞ்சு வெடிச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, ஆனா 7 மணி நேரம் வரைக்கும் ஃபயர் ஆனதோட டிராவல் பண்ணது சான்ஸே கிடையாது. சோ இந்த மாதிரி பல விஷயத்த சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த கேப்டனுக்கு பர்சனல் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. இவருக்கு கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்காங்க, இவரு அவங்களை விட்டு தனியா தான் இருக்காரு, டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு. சோ அதோட வெளிப்பாடுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது இவரு சூசைட் பண்றதுக்கு பதிலா மொத்த கம்யூனிட்டி நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிதான் அந்த பெனாங் சிட்டிக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு அவர் போய் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்காரு. இவரு கூட போன அந்த கோ பைலட்டும் இவரால ட்ரெயின் பண்ணப்பட்டவர் தான். சோ அவர் ஈஸியா அவரையும் கன்வின்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவரும் அந்த மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்திருக்காருன்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்புறமான விசாரணைகளை தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு தெரியுது.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த 239 பேர் பிளைட்ல இருந்தாங்கல்ல அதுல அட்லீஸ்ட் ஒரு ஆள் இல்ல ரெண்டு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் லாஸ்ட் பிளைட் நம்ம பீஜிங் போய் சேர மாட்டோம் அப்படின்னு. சோ அப்பேற்பட்ட பிளான் சூசைட் கமிட் தான் இது, யாராலையுமே மறுக்க முடியாது. இந்த பிளைட்டோட பிளாக் பாக்ஸ் நம்ம தேடி எடுக்கிற வரைக்கும் ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. காத்திருந்து பாப்போம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மாதிரி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பண்ணல அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதனா ஒப்பீனியன் இருக்கு, இந்த பிளைட் வந்து இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க, இல்லன்னா வேற எதனா இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல டிராப் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுப்போம். நாளைக்கு நம்ம இன்னொரு முக்கியமான செய்தியை மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை பை.